ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது நம்ம இடியாப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த அரிசி மாவு. நீங்கள் ரெகுலர் அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் ஒரு மூணு பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன். நீங்கள் சாதா மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி யூஸ் பண்ணி பிசைஞ்சால் மட்டும்தான் இது வந்து விண்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கலந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டோ ஏதோ போட்டு மூடி இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஆற விடுங்க. அப்போ அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும். தண்ணி ஜாஸ்தி விட்டோம் அப்படின்னா வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அரைக்கப் அரிசி எடுத்தீங்க, அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு தண்ணின்றது வந்து இதுக்கு சரியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம உருட்டிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன சைஸ் தட்டை மாதிரி இன்றைக்கி போட போகிறேன். குட்டி குட்டியாக நல்லா உருண்டைகள் எடுத்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது வந்து ஈவனாக தட்டுங்க, அப்போ தான் வந்து ஒரே மாதிரி புரியும். இல்லைனா தடியாக இருக்கிற இடம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்காது, மெல்லிசாக இருக்கிற இடம் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஈவனாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பூரி மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து எல்லாத்துலேயும் நான் ஓட்டைகள் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இதில் வந்து நம்ம பொரிச்சிடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. இந்த பபுள்ஸ்லாம் வந்து நல்லா கம்மியானதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சவுண்ட் கேட்குது உள்ளவே, இப்போ எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.